நமஸ்காரம். நேத்திக்கு நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, அம்பாளும் கிருஷ்ணரும் சேர்ந்து சேவை சாதிக்கும் கோவில் எது? அது மட்டும் இல்லை, கிருஷ்ணருக்கும் காளி மாதாவுக்கும் நிறைய சம்பந்தங்கள் உண்டு, பல சம்பந்தங்கள் உண்டு. அது என்ன? பல புராணங்களில் குறிப்பிட்டிருக்கும்படி விஷ்ணு சகோதரி, வைஷ்ணவி, நாராயணி, ஏற்பட்ட அம்பாளையும் கிருஷ்ணரையும் சேர்ந்து சேவிக்க வேண்டும் என்றால் 108 திவ்ய க்ஷேத்திரத்தில் ஒன்றான திருக்கோவலூர் அங்கே சேவிக்கலாம். சரி, இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தேன் நேத்துக்கு, காளிக்கும் கிருஷ்ணருக்கும் என்னெல்லாம் சம்பந்தங்கள்? பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறமா சொல்கிறேன். அடைந்து தாயே உன்னடிய கதியும் அடைந்து தாயே உன்னடிய கதியும் அடைந்து தாயே உன்னடிய கதியும் அடைந்து தாயே உன்னடிய கதியும் அடைந்து தாயே உண்மை நீ அறியாயும் உலகநாயகியே உன்னடிய தாந்திரிக உபாசனை, அதாவது சக்தி வழிபாட்டை மையமாக கொண்ட சாக்த மதத்தில்
உபதேசிக்கப்பட்டது. தசமஹாவித்யாய், அதாவது பத்து ஸ்வரூபங்கள், காளி, தாரா, சுந்தரி, பைரவி, புவனேஸ்வரி, சின்னமஸ்தா, தூமவதி, தூமாவதி, பகலாமுகி, மாதங்கி, கமலாத்மிகா, ஆகிய இந்த பத்து மகாவித்யைகள், இதில் முதன்மையானவள் காளி. காளியை பற்றின இந்த மகாவித்யை இந்த உபாசனைக்கு பெயர் தாந்திரிக உபாசனை. அவர்கள் சொல்வது என்னவென்றால், கிருஷ்ணரும் காளியும் ஒன்று, காளியும் கிருஷ்ணரும் ஒன்று. காளி மாதாவின் ஆண் உருவமே கிருஷ்ண பரமாத்மா என்ற நம்பிக்கை தாந்திரிக முறையில் உண்டு. வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் பல இடங்களில் நம்ம வந்து கிருஷ்ண காளியே சேவிக்கலாம். ஒரு சுவையான ஒரு கதை. 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு தாந்திரிக முறைக்கான ஒரு முக்கியமான ஒரு ஆச்சாரியனாக சொல்லப்படுகிற கிருஷ்ணானந்த் ஆகம வாகீஷா, அவர் ஒரு மிகப்பெரிய காளி உபாசகர், தாந்திரிக உபாசனைக்கு முக்கியமான ஒரு ஆச்சாரியன். ஒரு முறை அவருக்கு அவருடைய தம்பி, அந்த தம்பி கிருஷ்ண உபாசகர், அவருடன் ஒரு சின்ன சர்ச்சை வருகிறது. இவருக்கும் அவருக்கும் ஒரு தர்க்கம். அது வந்தப்போ அந்த இரவு, அன்னைக்கு இரவு இவர்கள் இருவருக்கும் ஒரு ரொம்ப அழகான ஒரு கனவு வருது. இவருடைய கனவில், அதாவது இந்த காளி உபாசகரோட கனவில், காளி கிருஷ்ணராக மாறுகிறாள், திருப்பி கிருஷ்ணர் காளியாக மாறுகிறார். அந்த கிருஷ்ணருடைய, கிருஷ்ண பக்தருடைய அந்த கனவில் கிருஷ்ணர் காளியாக மாறியும் காளி கிருஷ்ணராக மாறியும் இவர்கள் ரெண்டு பேருக்கும் அந்த கனவு வருகிறது. ஆக வைஷ்ணவத்திற்கும் சாக்தத்திற்கும் நிறைய சம்பந்தங்கள் உண்டு. இப்போ சொன்னேன் இல்லையா, தாந்திரிக உபாசனை, அந்த பத்து மகா வித்யைகள், காளி மாதா கிருஷ்ணர், கிருஷ்ணராக சொல்லப்படுகிறது. அதே போல தாரா என்பவள் ராமர், புவனேஸ்வரி என்பவள் வராக பெருமாள், பைரவி நரசிம்மர், பகலாமுகி கூர்ம அவதாரம், தூமாவதி வாமன அவதாரம், சின்னமஸ்தா பரசுராமர், பகலாமுகி கூர்ம அவதாரம், கமலா மத்ஸ்யம், ஷோடஷி கல்கி, இப்படி சொல்லப்படுகிறது. ஆக சாக்தத்தையும் வைஷ்ணவத்தையும் பிரிக்கவே முடியாது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ராமர் கால்பட்டு கல்லான அகல்யா என்ற பெண், அவளுடைய சாபம் நீங்கிற்று இல்லையா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே போல சிவபெருமானின் கால்பட்டு கல்லான இந்த பெண்ணின் சாபம் நீங்கிற்று. யார் அந்த பெண் நாளைக்கு சொல்கிறேன்.